Hi friends, welcome back to Odushi Vlogs. So, we are going to pumpkin fresh. Hit special pumpkin tiffins. Recipe number 4. Pumpkin idli and dosa. Adhukku, nama grate pani vachika pumpkin or mixer jar la add panittu. Adhula, chinna thundi inji, appuram rendu bell poonda add panittu. Rendu pachamalaga add panittu. Arachi vachikalam. Indha madri nalla paste madri arachittu. அதை நம்ம இட்லி ஆர் தோசா பேட்டரில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இட்லி தோசா பேட்டருக்கு நம்ம காலிஸை ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு இதில் கடுகு கருவேப்பில் போட்டு காலிச்சுக்கலாம். இது வந்து நாங்கள் இட்லி தோசை மாவில் பண்ணுறோம். நீங்கள் வந்து பச்சரிசி அப்புறம் கொஞ்சம் உளுந்து அப்புறம் கொஞ்சம் வெந்தயம் ஆட் பண்ணிவிட்டு ஆப்பு மாவு மாதிரி அரைச்சி அதில் கூட நீங்கள் பம்ப்கின் இட்லியும் தோசை பண்ணிக்கலாம். இப்போ தாளிசத்தை ஊற்றியாச்சு. இட்லி ஊற்றிட்டு 5 to 7 minutes அளவு வேக வச்சு எடுத்துடலாம். பம்ப்கின் இட்லி ரெடி ஆயிடுச்சு. இப்போ தோசை ஊற்றிக்கலாம். இது வந்து கிட் ஸ்பெஷல்ன்றதுனால குட்டி இட்லி அப்புறமா குட்டி தோசையாக ஊற்றிக்கலாம். தோசை வந்து கொஞ்சம் கனமாக விடுங்க, அப்போ தான் திருப்பி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா அடியில் வந்து ரொம்ப ஒட்ட ஆரம்பிச்சிடும். கிட் ஸ்பெஷல் பம்ப்கின் இட்லி அண்ட் தோசை ரெடி ஆயிடுச்சு. இப்போ பம்ப்கின் பூரி அண்ட் சப்பாத்தி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். அதுக்கு பம்ப்கினை கொஞ்சமாக ஆயில் விட்டு வதக்கி அதை சப்பாத்தி மாவு கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் அதை நம்மளுக்கு எந்த ஷேப்புக்கு வேணுமோ அந்த ஷேப்பில் பேஸ்ட் எடுத்துக்கலாம். நம்ம எனக்கு ஸ்மைலி ஷேப்பில் பண்ணிக்கோம். இப்போ பூரி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் விட்டு சூடு பண்ணிவிட்டு அதில் நம்ம பூரிக்கு பேஸ்ட் வச்சுக்கோல அதை போட்டு ஃப்ரை பண்ணிடலாம். இது நாங்கள் ஸ்மைலி ஷேப்பில் பண்ணியிருக்கோம், ரொம்ப ரவுண்ட் ஷேப்லேயும் பண்ணியிருக்கோம். கிட்ஸ் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஷேப்பை நம்ம கொடுத்தோம்னா. பூரி நல்லா ஃப்ரை ஆனதும் எடுத்துக்கலாம். நம்ம சப்பாத்தி போட்டுடலாம். கல் நல்லா சூடானதும் குட்டி குட்டியை தேய்ச்சி வச்சுட்டு சப்பாத்தியை போட்டுடலாம். எங்கிட்ட பம்ப்கின் ஃப்ரெஷ்ஷாக இருக்கனால நாங்கள் பம்ப்கின் வச்சு பண்ணியிருக்கோம். இல்லை நீங்கள் கேரட் பீட்ரூட் எதுவும் வச்சு வேணாலும் பண்ணிக்கலாம். கிட்ஸ்க்கு ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். நல்லா திருப்பி போட்டு திருப்பி போட்டு வேக வச்சுக்கோங்க. இதில் பம்ப்கின் ஆட் பண்ணியிருக்கிறது சுத்தமாக தெரியாது. பம்ப்கின் பூரி அண்ட் சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. பம்ப்கின் சாப்பிடாத குழந்தைங்க கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஆதர்ஷி பிளாக்ஸ்க்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். Bye-bye.